கர்த்தருடைய நல்ல நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆவிக்குரிய யுத்தம் என்கிற தலைப்பிலே அந்த ஆவிக்குரிய யுத்தத்திலே நாம் அணிந்து கொள்ள வேண்டிய சர்வாயுத வர்க்கங்கள் என்ன என்பதை குறித்து நாம் தொடர்ச்சியாக தியானித்து கொண்டு வந்தோம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை நன்றா இருக்க வேண்டும் என்றால் அவனுடைய சிந்தனை சீர்பட வேண்டும். சிந்தனை சீர்பட வேண்டும் என்றால் அவனுடைய பார்வை சரியா இருக்க வேண்டும். பார்வை சரியா இருக்க வேண்டும் என்றால் கண்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்காக ரட்சணியம் என்கிற தலை கவசம் தலை சீரா அணிய வேண்டும் என்று சொல்லி நாம் கடந்த வாரத்திலிருந்து சில காரியங்களை நாம் தியானித்து கொண்டு வந்தோம். ஒரு மனிதனுடைய பார்வை அவன் வாழ்க்கையை எவ்விதமாய் மாற்றுகிறது. ஒரு மனிதனுடைய அந்த வியூ, அந்த வியூ, அவன் பார்க்குற வியூ அவன் வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை கொண்டு வருகிறது. பார்வை தான் மனிதனுடைய வாழ்க்கையில் பல காரியங்களை திசை திருப்பி விடுகிறது என்று சொல்லி நாம் கடந்த வாரத்தில் தியானித்தோம். லோத்துடைய அந்த பார்வை அவன் வாழ்க்கையும் அவன் குடும்பத்தையும் சீரழி சொல்லி நாம் பார்த்தோம். சிம்சோனுடைய பார்வை அவன் கண்ணுக்கு பிரியமாய் இருந்ததுதான் இறுதியில் அவன் அழிவுக்கு காரணமாய் ஆயிற்று என்று சொல்லி நாம் பார்த்தோம். அதோடு கூட அந்த தன்னுடைய கண்களை எதற்கும் விளக்காமல் தன் இஷ்டத்துக்கு கண்களை மேய விட்டபடியினாலே சாலோமன் வாழ்க்கையில் எல்லாம் வெறுமையாய் போனதை உணர்ந்து கொண்டதை குறித்தும் நாம் போன வாரத்தில் தியானித்தோம். ஆம், உலகத்தார் பார்க்கிற பிரகாரமாய் நம்முடைய பார்வை நம்முடைய வீவு இருக்கக்கூடாது. தேவன் பார்க்கிற பிரகாரமாக நம்முடைய பார்வை இருக்க வேண்டும் என்று சொல்லி தியானித்து சிமியோனுடைய வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை கற்றுக்கொண்டோம். எல்லாருடைய கண்களுக்கும் குழந்தையாய் தெரிந்த கண்ணுக்கு மட்டும் ரட்சணியமாக தெரிந்தான். ஒரு பார்வையுடைய விளைவு என்ன காரியத்தில் கொண்டு போய் விடும் என்று சொல்லி நாம் பார்க்கும்படியாக இருக்கிறோம். ஆதியாகமம் 11வது அதிகாரம், ஆதியாகமம் 11வது அதிகாரம் 31வது வசனத்தை நம்ம பார்க்கும்போது இவ்விதமாக சொல்லுகிறது. வாசியுங்க. தேராகு தன் குமாரனாகிய ஆபிராமையும் ஆரானுடைய குமாரனும் தன் பேரனுமாயிருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆபிராமுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராயும் அழைத்து கொண்டு அவர்களுடைய ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு புறப்பட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். அவர்கள் ஆரான் மட்டும் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள். அல்லேலூயா. இங்கே தேராகுவும் அவனுடைய குடும்பத்தை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. தேராகு ஒரு நோக்கத்தோடு கூட அந்த மெசபடோமிய நாட்டில் இருக்கிற ஊர் என்கிற தேசத்திலிருந்து அவன் புறப்பட்டு வருகிறான். அவனுடைய நோக்கம் கானானுக்கு போக வேண்டும், கானான் தேசத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு ஒரு நோக்கம். அந்த நோக்கத்தை கொடுத்தது ஆண்டவர் ஆபிரகாம் மூலமாக. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் தரிசனமாகி நீ உன் தேசத்தை எல்லாத்தையும் விட்டுவிட்டு உன்னுடைய இனத்தையும் உன் தேசத்தையும் விட்டுவிட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்று சொல்லி தேவனாய கர்த்தர் அவனை அழைத்தார் என்று சொல்லி அப்போஸ்தலர் நடபடிகள் 7வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கு. அப்போஸ்தலர் நடபடிகள் 7வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது. அதற்கு அவன், சகோதரரே பிதாக்களை கேளுங்கள், நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரான் ஊரிலே குடியிருக்கிறதுக்கு முன்னமே, அதாவது பாதான் ஆறாமிலே குடியிருக்கிறதுக்கு முன்னமே மெசபடோமிய நாட்டிலே இருக்கும்போது மகிமே தேவன் அவனுக்கு தரிசனமாகி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்றான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கிறார். வா, நான் உன்னை கானானில் கொண்டு போய் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன், உன்னை நான் மகிமையாக வைக்க போகிறேன், நீ என்னோடய வார்த்தையை கேட்டு நீ புறப்பட்டு வா என்று சொல்லி அவன் சொல்லுகும்போது அவன் அதை தன் தகப்பனிடத்தில் சொல்லுகிறான். அப்பா, இப்படி ஆண்டவர் எனக்கு தரிசனமானால், ஜீவனுள்ள தேவன் எனக்கு தரிசனமானா, மகிமையின் தேவன் எனக்கு தரிசனமானா, நாம் எல்லாம் கானானுக்கு போக வேண்டும் என்று அழைக்கிறான். நம்முடைய இனத்தையும் நம்முடைய தேசத்தையும் விட்டு நான் புறப்பட்டு போக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கட்டளை இடுகிறான். ஆகவே போவோம் என்று சொன்ன போது
அங்கே இருந்து விட்டார்கள் அந்த பாதான் ஆராம் இன்னைக்கு நம்ம இன்னைக்கு அதுக்கு பேர் சிரியா எங்க தேசம் பெரிய செழிப்பான ஒரு தேசம் அன்னைக்கு நிறைய புல்வெளி இந்த ஆடு மாடுகளை மேய்க்கிறதா இந்த தேராங்குடைய குடும்பத்தில் விளக்கு அங்கே மாடு மேய்க்கிற ஆட்கள் தான் எங்க நீங்க எல்லாம் அந்த புஸ்தகத்தை வரலாற்றை படிச்சிருப்பீங்க ஆதி மனிதர்கள் எல்லாம் நாடோடிகளா இருந்தாங்க எங்க செழிப்பு இருக்கிறதோ அந்த இடத்துக்கு போயிடுவாங்க ஒரு இடத்துல வறட்சி வந்த உடனே அந்த ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போவாங்க அவங்க வாழ்க்கை நாடோடி வாழ்க்கையே தான் இருந்துச்சு அமிதமாய் போகிற இடத்துல அங்கே கலாச்சாரம் உருவானது நதி ஓரங்களிலே கலாச்சாரங்கள் உருவாகும் அந்த மக்கள் எல்லாமே பொதுவாகவே நாடோடிகளாய் வாழ்ந்து அப்பந்தான் அவங்க அந்த ஊர்களை உருவாக்கி அப்பந்தான் கலாச்சாரத்தில் முன்னேறி வந்த காலத்துல ஆண்டவர் அந்த ஊரை விட்டு புறப்பட்டு வரும்படியாக சொல்லுகிறார் பாருங்க போகிறது ஒரு தரிசனம் அவங்களுக்கு இருந்துச்சு ஆனா அந்த சிரியா தேசம் வந்தபோது பாதானாரா வந்தபோது அதனுடைய செழிப்பை பார்த்த உடனே தேராவுடைய எண்ணம் மாறினது அல்லேலூயா அல்லேலூயா இப்ப அங்க இந்த செழிப்பை பார்க்கிறா நல்ல பசுமையா இருக்கிறது குழுகுளா இருக்கிறது நல்ல பசுமையான இடம் தன் ஆடு மாடுகளுக்கு தேவையான புல் இருக்கிறது நாம் ஏன் கானானுக்கு போக வேண்டும் என்று சொல்லி தரிசனத்தை மறந்து நோக்கத்தை மறந்து அங்கே பாதான் ஆறாமல் இருந்து விட்டார்கள் எத்தனை வருஷம் தெரியுமா 25 வருஷம் 25 வருஷம் அவங்க இருந்தாங்க ஆண்டவராய கட்டர் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தம் 25 வருஷம் லேட் ஆகுறது காரணம் என்ன தெரியுமா அவன் தன்னுடைய தரிசனத்தை விட்டு விட்டான் அல்லேலூயா தேவன் அழைத்தபடி அவன் வந்திருந்தானா அவன் 25 வருஷத்துக்கு முன்னால் வந்திருந்தானா இன்னும் 25 வருஷத்துக்கு முன்னால் ஆசீர்வாதத்தை பெற்றிருப்பான் ஆனால் தரிசனத்தை மறந்து அவன் பாதியிலே தன்னுடைய தரிசனத்தை விட்டபடினால தான் அவருடைய ஆசீர்வாதங்காமல் லேட்டாக ஆரம்பித்தது எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே அவ்விதமாய் பாருங்க முதல்ல அவங்களுடைய அந்த இடத்தை பார்த்த உடனே அந்த பார்வை ஓ இது நமக்கு போதும் இது போதும்னு சொல்லி அவங்க இருந்து விட்ட அந்த பார்வையினாலே வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களை இழந்து போனாங்க ஆம் நம்முடைய பார்வை நம்முடைய நோக்கத்தை தரிசனத்தை மாற்றும் வல்லமை உடையது அதன் பிற்பாடு அங்கே தேராகு அந்த இடத்துல இறந்து போகிறான் தேராகு இறந்த பிற்பாடு தான் 32 வருஷம் சொல்லுகிறது தேராகுடைய ஆயுசு நாட்கள் 205 வருஷம் தேராங்க ஆறாண்டிலே மறித்த அதுக்கு பிற்பாடு ஆண்டவர் 25 வருஷம் கழிஞ்சு திரும்ப ஆபிரகாம கூப்பிடுறாரு என்ன நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு பாத்தீங்களா முதல்ல சொன்னாரு நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போகணும்னு சொன்னாரு இப்ப 3வது ஒன்ன சேர்க்கிறாரு நீ உன் இனத்தையும் உன் தேசத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு உன் அப்பா வீடு உனக்கு என்னது தரிசனத்தை மாற்று உன் குடும்பம் என்னது உன் தரிசனத்தை மாற்றி விடும் உன் கூட இருக்கிறவங்க உன்னை வழி நடத்துகிறவங்க உன்னை லீட் பண்றவங்க உன் தரிசனத்தை மாற்றி விடுவார்கள் ஆகவே அதை விட்டு விடு என்று சொல்லிவிட்டார் அல்லேலூயா அல்லேலூயா ஆம் எனக்கு அருமையான தேவன் முதலாவது நம்முடைய பார்வை நம்முடைய தரிசனத்தை மாற்றி விடுகிறது நாம் நோக்கத்தை விட்டு நாம் அந்த என்ன செய்கிறோம் வெளியே போகும்படியாக அந்த இது காரியத்தில் இருந்து விடும்படியாக நம்முடைய தரிசனத்தை அது மாற்றி விடுகிறதா இருக்கிறது இரண்டாவதாக இந்த பார்வை என்ன செய்யும் 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் இங்கே 10வது வசனத்துக்கு வரும் பொழுது அங்கே அருமையாய் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது ஒரு காரியத்தை விளக்கி அங்கே சொல்லுகிறார் 4வது அதிகாரம் 10வது வசனம் ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கா பட்டணத்துக்கு போய்விட்டான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அல்லேலூயா அல்லேலூயா கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே கழிகூர்ந்து கீதம் பாடு சாலேமின் ராஜா நம் சொந்தமான சங்கீதம் பாடியாடு ஜனமே கைத்தாளமுடனே கழிகூர்ந்து கீதம் பாடு
பவுலுக்கு பின்னாடியே போனா பவுலுக்கு என்னது சூட்கேஸ் தூக்கிட்டு தான் நம்ம போகணும்.
மீறும்படி பார்வை அவன் வாழ்க்கையை மாற்றிவிட்டது.
மனைவி பிள்ளைகள் எல்லாமே செத்து ஒழிஞ்சு போனாங்க. அப்ப நம்ம கவனமா இருக்கணும். எல்லாத்துக்கும் காரணமாக ஒரு கண்ணுடைய பாவம் பார்க்கிற பார்வை அநேக நேக தேவ கட்டளைகளை அப்படி மீறும்படி செய்து விடுகிறது. அப்ப தரிசனத்தை மாற்றும் தேவ சித்தத்தை செய்ய விடாம தடுக்கும். மூணாவது தேவ கட்டளைய மீறும்படி செய்யும். நான்காவதாக நம்முடைய பயணத்தை திசை திருப்பி விட்டுரும். என்னாகமோ 13வது அதிகாரம் என்னாகமோ 13வது அதிகாரம் 31வது வசனம் சொல்லுகிறது, வாசிங்க. அவனோடு கூட போய் வந்த மனிதரோ, நான் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மால் கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கணும் பலவான்கள். 14வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுங்க, வாசிங்க. பின்பு அவர்கள், நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். நான்காவதாக ஒரு பார்வை என்ன செய்யுங்கன்னா நம்முடைய பயணத்தை திசை திருப்பி விட்டுறோம். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலிருந்துதான் அதையும் கற்றுக்கொள்கிறோம். அவங்க கானானுக்கு புறப்படும் பொழுது ஒரு எல்லையில வந்து நிற்கிறாங்க. கானானுடைய எல்லையில வந்து நிற்கும் போது அங்கே மோசே 12 பேரை தேசத்தை சுற்றி வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு அனுப்பி வைக்கிறான். அவங்க அனுப்பி வைத்து அந்த 12 பேரும் போய் தேசத்தை நல்லா சுற்றி பார்த்துட்டு வராங்க. இது அவங்க தேவன் கொடுத்த ஆலோசனை அல்ல, அவங்களா எடுத்த ஆலோசனை. அதுவரையில் ஆண்டவன் நடத்தி வந்தார், அதுவரையும் ஆண்டவனுடைய சித்தத்தின்படியே வந்தாங்க. திடீர்னு ஒரு எண்ணம், நம்ம போற ஊர் எப்படி இருக்குன்னு பார்க்கணுமே, நம்ம போறது எப்படி இருக்கு பார்க்கணும். என்ன வந்துச்சு? உபாகமம் 1வது அதிகாரம், உபாகமம் 1வது அதிகாரம் 22வது வசனம் சொல்லுகிறது, வாசியுங்க. அப்படி நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து நமக்காக அந்த தேசத்தை சோதித்து பார்க்கவும், நாம் இன்ன வழியா அதில் சென்று இன்ன பட்டணங்களுக்கு போகலாம் என்று நமக்கு மறு செய்தி கொண்டு வரவும், நமக்கு முன்பாக மனுஷரை அனுப்புவோம் என்றீர்கள். ஆண்டவர் கொடுத்த திட்டம் அல்ல. அங்க மக்கள் எல்லாம் கூடி வந்து, மூப்பர் எல்லாம் கூடி வந்து மோசே சொன்னாங்க, மோசே இவ்வளவு தூரம் வந்துட்டோம், நம்ம போற ஊர் எப்படி இருக்குன்னு தெரியாமா, நமக்கு அங்க பலம் உள்ள மனுஷன் இருக்கிறானா, எப்படிப்பட்டவங்க இருக்காங்க, அங்க பெரிய ஆட்கள் இருக்கிறாங்க, அந்த தேசம் எப்படிப்பட்டது, அதில் குடியிருக்கிற ஜனங்கள் எப்படிப்பட்டாங்க, குடியிருக்கிற தேசம் எப்படிப்பட்டது, அப்படி எல்லாம் நம்ம பார்க்க வேண்டாமா, அதனால கொஞ்சம் மனுஷனை அனுப்பணும்னு சொல்லி அனுப்புனாங்க. மோசையும் அதுக்கு சம்மதித்து அனுப்பி வைக்கிறான். 12 பேர் போயிட்டு வந்து திரும்பி வந்து சொன்னாங்க. அதில் 12 பேரும் வந்து சொல்லும்போது நல்ல தேசம், சூப்பர், நல்ல அருமையாக இருக்குது, நல்ல விளைச்சல் உள்ள தேசம், நல்ல கனிகள் எல்லாம் இருக்குது. ஆனால் அதில் 10 பேர் சொன்னாங்க, ஐயா நம்மளால் போய் அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது, நம்மளால் போய் அந்த தேசத்தில்
போக முடியாது அங்க இருக்கிற பெரிய பெரிய ஆட்கள் அது அவங்களை பார்த்தா நாங்க எப்படி தெரிஞ்ச தெரியுமா வெட்டுக்கிளிகளை போல இருந்தையா அவங்க பார்வைக்கு நாங்க வெட்டுக்கிளிகளை போல தான் இருந்தோம் அவங்க கூட ஒப்பிட்டு பார்க்கும்போது நாங்க வெட்டுக்கிளிகளை போல அந்த அளவுக்கு பெரிய மனுஷங்க அப்படின்னு சொன்னோம்னா ஜனங்களுடைய இருதயம் எல்லாம் கரைந்து போயிட்டு அப்போ ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க அங்க நமக்கு போக வேண்டாம் நம்ம அங்க போக கூடாது திரும்பிடுவோம்னு சொல்லிட்டு அப்படியே மக்கள் என்ன சொல்றாங்க பாருங்க நமக்கு வேற ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு நமக்கு வேற ஒரு ஊழியக்காரனை ஏற்படுத்தி கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம் எகிப்து ஆண்டவன் அங்கன்னு தான் கூட்டிட்டு வராரு ஆண்டவர் அங்கன்னு தான் அழைச்சிட்டு வராரு இப்ப என்ன சொல்ல அந்த இடத்துக்கு போவோம் திரும்பவும் பழைய வாழ்க்கைக்கு போயிருவையா எப்பா நமக்கு முன்னால் இருக்கிற எதிர்காலம் எப்படின்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது இவ்வளவு போராட்டமா இவ்வளவு பிரச்சனை இதெல்லாம் என்னால எதிர்கொள்ள முடியாது நம்ம பழைய இடத்துக்கே போயிருவோம் நம்ம பழைய வாழ்க்கைக்கே போயிருவோம் எழுத்துக்கே போயிருவோம்னு சொல்லிட்டு திரும்ப பார்த்தாங்க பாத்தீங்களா ஒரு பார்வை அந்த பத்து மனிதன் பார்த்த பார்வை ரெண்டு பேராகிய காலை யோசுவாங்க சொல்றாங்க ஐயா இப்படி எல்லாம் கலவரம் பண்ணாதீங்க ஐயா கலகம் பண்ணாதீங்க ஒன்பதாம் வசனம் சொல்லுங்க பாருங்க திரும்பிட்டாங்க பிற்பாடு நீங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் அழிஞ்சு போனாங்க 40 வருஷம் சாபம் அவங்க மேல வந்துச்சு 40 வருஷம் 14 நாள் 15 நாள்ல போய் சேர வேண்டிய இடத்துக்கு 40 வருஷம் சுத்தினாங்களாம் 40 வருஷம் சாபத்துக்குள்ளானாங்க பாருங்க காரணம் அவங்களுடைய அந்த பார்வை பயணத்தை திசை திருப்பி விட்டு நம்ம பார்வை சில நேரங்கள் நம்மளோட பயணத்தை திசை திருப்பி விட்டுடும் 5வதாக வாழ்க்கையை அழிவுக்கு நேராய் நடத்தும் யாக்கோபு 1வது அதிகாரம் யாக்கோபு 1வது அதிகாரம் அதோட 14-15 ஆகிய வசனத்தை நீங்க வாசிக்கும் போது இவ்விதமா சொல்லுகிறது வாசிங்க அவனவன் தன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் பின்பு இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும் பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும் அல்லேலூயா கடைசியாக நம்ம பார்வை நம்ம வாழ்க்கையை அழிவுக்கு நேராக கொண்டு போய்விடும் அவன் தன் தன் சுய இச்சையினால் சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் கடவுள் என்ன சோதிக்கிறான் ஒருத்தரும் சொல்லாதீங்க 13வது வசனம் சோதிக்கப்படுகிறவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் சொல்லாது இருப்பானாங்க தேவன் பொல்லாங்கனால் சோதிக்கப்படுகிறவனும் அல்ல ஒருவனை அவர் பொல்லாங்கனால் சோதிக்கிறவனும் அல்ல தீமையான காரியம் வரும்போது பாவமான எண்ணங்கள் வரும்போது கடவுள் என்ன ரொம்ப சோதிக்கிறாரு சோதிக்கிறாரு பொதுவாகவே இந்த ரசிக்கப்பட்ட ஜனங்களுக்காக வாயில வார வார்த்தை இதுதான் ஏதாவது இச்சை வந்துடுச்சு அதாவது ஏதாவது ஒரு காரியத்தில் இவங்க சிக்குண்டுட்டாங்கன்னா கடவுள் என்ன இந்த காரியம் ரொம்ப சோதிக்கிறாரு என்ன சோதிக்கிறார் ஆண்டு ஒரு நாள் இச்சையினால் சோதிக்க மாட்டார் ஒரு நாள் பாவமான எண்ணங்களை தந்து சோதிக்க மாட்டார் ஒரு நாள் பொல்லாத எண்ணங்களை தந்து சோதிக்க மாட்டார் ஒரு நாள் இன்னொரு என்னது இன்னொருத்தவங்க மேலே கண் வைக்க ஒரு நாள் ஆண்டு அப்படிப்பட்ட சோதனை தந்து நம்ம சோதிக்க மாட்டார் ஒரு பொருளை திருடுவதற்கு கடத்த ஒரு நாள் நம்மளை சோதிக்க அப்படிப்பட்ட எண்ணங்களை தந்து சோதிக்க மாட்டார் அப்படி சோதனை வருதுனாலே அது பொல்லாங்க நாள் வருகிற சோதனை அல்லேலூயா சொல்லப்பட்டிருக்கிறது அவனவன் தன் தன் சுய இச்சையினால இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படும் பார்வை இச்சைக்கு நேராக அவனை நடத்து பார்வையினால விழுந்து போறான் பழிய கர்த்தர் மேல போடுறான் ஆமேன் இந்த கருமையான தேவன் பிள்ளைகளை பார்வை அழிவுக்கு நேராய் நம்மை கொண்டு சேர்த்து விடுகிறது 5 காரியத்தை நம்ம தியானித்தோம் பார்வை நம்முடைய பார்வை நம்முடைய தரிசனத்தை நோக்கத்தை மாற்றி விடுகிறது பார்வை தேவ சித்தத்தை செய்ய விடாமல் தடுக்கிறது பார்வை தேவ கட்டளையை மீற செய்கிறது பார்வை நம்முடைய பயணத்தை திசை திருப்பி விடுகிறது பார்வை நம்முடைய வாழ்க்கையை அழிவுக்கு நேராய் நடத்துகிறது ஆகவே நம்முடைய பார்வை சரியா இருக்கணும் நம்ம பார்வை சரியா இருந்தா நம்முடைய சிந்தனை சரியா இருக்கும் நம்முடைய சிந்தனை சரியா இருந்தா நம்ம வாழ்க்கை சரியா இருக்கும் நம்முடைய வாழ்க்கை சரியா இருக்கும் போது நம்ம எல்லாவற்றிலும் ஆசீர்வாதமாக இருப்போம் அதற்கு முக்கியமா நம்முடைய சிந்தனை பாதுகாப்பதற்கு பார்வை பாதுகாக்கணும் பார்த்தீங்களா கண்ணு அந்த கண்ணை பாதுகாப்பதற்காக தான் ரட்சணியம் என்கிற தலை சீராவை அணிய வேண்டும் அல்லேலூயா நம்முடைய கண்களை பார்ப்பதை பாதுகாப்பதற்கு பார்வை மூலமா நம்முடைய வாழ்க்கை சீரழிந்து போகாம நம்ம கண்களை பாதுகாப்பதற்கு ரட்சணியம் என்கிற
தலைசீராவை நாம் அணிய வேண்டும். அந்த லட்சியம் எங்கள் தலைசி, அந்த லட்சிப்பின் அனுபவம் நமக்குள்ளால் வரும் பொழுது நம்ம சில விஷயங்களை ஜாக்கிரதையாக இருப்போம். தூதருடைய ஒத்தாசை நமக்கு கிடைக்கும். பரிசுத்த ஆவியனுடைய பிரசனம் நம்ம கூட இருக்கும். தீமைக்கு விலகி வாழ்வதற்கு அது உதவியாக இருக்கும். ஆகவே லட்சிக்கப்படாமல் யாராவது இந்த இடத்துல இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களை லட்சிப்புக்கு நேராக நடத்தும்படி ஆண்டோடு உங்களை ஒப்புக் கொடுங்க. லட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுங்க. லட்சிக்கப்படாதவர்கள் ஒரு நாளும் பரலோகம் போக முடியாது. லட்சிக்கப்படாதவர்கள் ஒரு நாளும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் முடியாது. ஆகவே லட்சிப்பின் அனுபவத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள், பெற்றுக் கொள்ளுங்கள். லட்சியம் என்கிற தலைசீராவை தளித்துக் கொள்ளுங்கள். தேவனாய் கர்த்தன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஜபம் செய்வோம். எங்களை சீக்கிர நல்ல ஆண்டவரே, கிருபையும் இரக்கமும் நிறைந்தவரே, உம்மை துதிக்கிறோம், 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 சோத்தரிக்கிறோம் அப்பா. பரிசுத்தமுள்ள தேவமே உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். ஒரு பார்வை நிமித்தம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் வரும் என்று சொல்லி சில காரியங்களை நாங்கள் தியானித்தோம்ப்பா. அங்கே பார்வையிலே கவனமாக இருக்க வேண்டும் என்பதை கர்த்தர் கற்றுக் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி. எங்கள் பார்வை தான் எங்கள் சிந்தனையை நிர்ணயிக்கிறது. சிந்தனைகள் சரியாக இருக்கும் போது தான் எங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் என்பதை இந்த ரகசியத்தை கர்த்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறபடியாக நன்றி. எங்களுடைய சிந்தனைகளை நாங்கள் பாதுகாக்க எங்கள் பார்வை சரியாக இருக்க வேண்டும். அதுக்கு நாங்கள் லட்சியம் என்கிற தலை சீராவை அணிய வேண்டும் என்பதை ஆண்டவரே எங்களுக்கு கற்றுக் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. யாராவது இந்த இடத்துல ரட்சிக்கப்படாமல் ஆண்டவரே சொத்து இந்த உலகத்தோடு ஒத்து வாழ்ந்து கொண்டு இருந்தார், இன்றைக்கே எங்கள் ஆண்டவராகிய கர்த்தர் அவர்களை அவர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற அந்த ஏவுதலை கொடுப்பீராக, ஏவுதலை கொடுப்பீராக. பலமுறை கர்த்தர் ஏவியும் தங்களுடைய இருதயத்தை கடினமாக்கி கொண்டு முரட்டாட்டமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்கள் யாராவது இருந்தால் ஆண்டவரே அவருடைய இருதயத்தில் ஆண்டவர் பேசி உணர்வுள்ள ஜீவியத்தை கர்த்தர் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உணர்வுள்ள வாழ்க்கை அவர்களுக்கு கட்டளையிடுங்கப்பா. அவளை தடுக்கிற பொருளாத ஆவிகளை துரத்தி ஆண்டு உணர்வுள்ள வாழ்க்கை ஜீவியம் அவள் கொண்டாக இருக்கும்படி தேவனா கற்றுக்கிற விஜயம் வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆராதனை கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. எல்லாருமே தேவ கிருபை தங்கி இருக்கட்டும். பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் தங்கி இருக்கட்டும். வழிநிலத்தில் உண்டாயிருக்கட்டும். தொடர்ந்து ஆசீர்வதிங்க. பெரிய காரியங்கள் செய்யுங்க. இன்னும் ரகசியங்களை கற்றுத்தாங்க. இயேசு நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் சிநேகம் இன்றும் என்று சதா நாட்கள் நம் அனைவரோடும் கூட தங்கி நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வதித்திருக்கிறார். சமாதானத்தில் போய்